டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் பூர்ண சந்திரன். நான் ஃபோர்டிஸ் மருத்துவமனையில் தலைமை மருத்துவ அதிகாரியாக பணிபுரிகிறேன். சுமார் 18 வருடங்களாக நான் அலுவலகத்திற்கு காரில் தான் சென்று வந்து கொண்டிருந்தேன். கடந்த ஒரு வருடமாக நான் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறேன், பர்டிகுலராக மெட்ரோ ட்ரெயின் பயன்படுத்துகிறேன். அந்த அனுபவத்தை தான் நான் இந்த வீடியோ மூலம் உங்களுடன் பகிர உள்ளேன். சாதாரணமாக நான் வந்து காலையில் ஒரு முக்கால் மணி நேரமும் சாயந்தரம் ஒரு முக்கால் மணி நேரமும் வாக்கிங் போகிறது என்னுடைய வழக்கம். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த கோவிட் பீரியடில் வந்து அப்போ மெட்ரோ இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் இல்லை. அப்போது அது வரைக்கும் நம்ம காரில் தான் நான் வந்துட்டுருந்தேன். என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் வாக்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போவேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் வந்து இந்த கோவிட் முடிஞ்சு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ஆரம்பித்த போது நம்ம ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் வந்து என்னுடைய வாக்கிங்கையும் வந்து இந்த பொது போக்குவரத்தை உபயோகிக்கிறதுனால நான் வந்து முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது, உடலும் ஆரோக்கியமாக இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து இந்த டிரைவிங்கில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக குறைவாக இருக்குது. அந்த டைமில் என்னால் வந்து சில பணிகளை செய்ய முடியுது, என்னுடைய நண்பர்களுடன் பேச முடியுது, குடும்பத்தோடு வந்து கனெக்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம் அந்த டைமில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய மக்களை வந்து சந்திக்கிறேன், அதில் நிறைய பேரை வந்து புதுசாக பார்க்குறேன். இது ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ அதுவே இப்போது எனக்கு வந்து ஒரு ருட்டீனாக ஆயிடுச்சு இப்போது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங்கோடு வந்து நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வர இந்த இதுவையும் சேர்த்து முடிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து காரில் கிளம்புறதாக இருந்தால் பொதுவாக வந்து ஒரு 8 மணிக்கு கிளம்புவேன். இங்கே 8:30 மணிக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துருவேன். இப்போ வந்து ஒரு கால் மணி நேரம் முன்னாடி கிளம்புறேன், 7:30 கிளம்புறேன். அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் நடந்து ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு நான் அதே டைமில் வந்து சேர்ந்துடுறேன். அதனால் என்னுடைய இயல்பு வாழ்க்கையோ இல்லை குடும்பத்தோடைய இயல்பு வாழ்க்கையோ எந்த விதத்துலையும் பாதிக்கலை. காலையில் வந்தது தான் எனக்கு நேரம் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக சாயந்தரம் நான் வந்து வீட்டுக்கு போகிற நேரம் பார்த்திங்கன்னா கம்மி ஆகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இயல்பு நான் வந்து ஒரு 6:30-7 மணிக்கு அலுவலகத்துலேருந்து புறப்படுவேன். டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால யூஸ்வலாக இட் வில் டேக் 1 மணி நேரம் ஆகும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. சில சமயங்களில் 1.5 மணி நேரம் கூட ஆயிரும். இப்போ நான் வந்து 3/4 நேரத்துலேயே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன். அதனால் வந்து நிறைய பேர் அதை வரவேற்கிறாங்க. சாயந்தரத்தில் கொஞ்சம் நிம்மதியாக வந்து வீட்டுக்கு வந்து சேரலாம் அப்படிங்கிற நினைக்கிறாங்க எல்லாருமே. சில பேர் நான் கூட இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களால வந்து இன்னும் அந்த வழக்கத்துக்கு மாற முடியல. அதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 வருஷமாக காரில் போயிட்டுருந்தேன் நான். ஸோ 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ மாறி இருக்கேன் ஆக்சுவலாக. எனிவே, அலுவலகத்தில் வந்து இப்போ எங்களை ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்கு இங்கே நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் வந்து வந்து ஃப்ரெஷ்ன் அப் பண்ணிவிட்டு தென் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை நான் ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலாக. மெட்ரோ இல்லாமல் வந்து பஸ்ஸையும் யூஸ் பண்ணுறேன். இப்போ மெட்ரோ இல்லாத ஏரியாவுக்கு சில சமயம் போக வேண்டியிருந்ததுன்னா நான் பஸ்ஸையும் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. இப்போ நான் சில டைமில் வெளியூர்களுக்கு பயணம் செய்கிறேன் அலுவலக நிமித்தமாக. அந்த இடங்களிலும் இப்போ இப்போதெல்லாம் நான் வந்து டாக்ஸியோ அந்த கேபோ எடுக்கிறது இல்லை, முக்கால்வாசி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போகப்படுகிட்டேன். இந்த பழக்கத்தினால இப்போ அந்த வழக்கமும் மாறி இருக்கு ஆக்சுவலாக. கண்டிப்பாக அந்த டிரைவிங் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுவலகத்து வரும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதே நான் டிரைவ் பண்ணிட்டு வரேன்னா அந்த டிரைவிங் ஸ்ட்ரெஸ், அதாவது அந்த டிராஃபிக் நெகோஷியேஷன், குறுக்க போகிறவங்க சிக்னலில் நிற்கிற டைமு, சம்டைம்ஸ் டைவர்ஷன்ஸு, இந்த இதனால அழுத்தத்தினால அந்த அழுத்தத்தோடையே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த அழுத்தம் இல்லாமல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் நான் உணர்கிறேன் ஆக்சுவலாக. ரொம்ப அவசரமாக இருந்ததுன்னா அந்த டைமில் மட்டும் நம்ம வந்து கேபோ இல்லை ஆட்டோவோ யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னா அதுக்கு வந்து ஒரு பார்க்கிங் இடம் தேடணும், அந்த டிராஃபிக் நெகோஷியேட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த இடம் வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த வழியை பார்த்து போகிறதுல ஒரு சிரமம் இருக்குது.
இப்போ இந்த இதில் வந்து இப்போ நான் தாராளமாக கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிட்டு நான் எனக்கு அந்த டிரைவிங் ஸ்ட்ரெஸ் இல்லாததுனால நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணால் நம்ம வந்து நாட்டில் வந்து பெட்ரோல் உபயோகித்து ரொம்பவே குறைக்கலாம். இதனால் நமக்கு வந்து அந்நிய செலவணியும் மிச்சமாகும், ரெண்டாவது நம்மளுடைய மாசு கட்டுப்பாடு இதுவும் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து மாசுபடுத்தாத ஒரு போக்குவரத்து இது. ரெண்டாவது நமக்கு வந்து நம்மளுடைய குறுகிய சாலைகளை வந்து மிக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம வந்து மெட்ரோவையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் யூஸ் பண்ணோன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுடைய ஃப்ரீக்வன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா மெட்ரோ இப்போ வந்து நல்ல பீக் ஹவர்ஸில் 6 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வருது. இப்போ எப்போவுமே அதில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்கன்னா 24 ஹவர்ஸும் வந்து உங்களுக்கு 6 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வருதுன்னா நீங்கள் எப்போ போய் ஸ்டேஷன் நின்றாலும் நான் நீங்கள் இப்போ சேர வேண்டிய இடத்துக்கு நேரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி தான் பஸ் அண்ட் அதர் மொடாலிட்டி ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் நிறையா உபயோகப்படுறது இருக்காங்கன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நமக்கு வந்து நேரம் நிறையா ஆகுதுன்ற கவலை நமக்கு இருக்காது. ரெண்டாவது சாலை நெரிசலும் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். இது வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்கும் நல்லது, நாட்டுடைய நலத்திற்கும் நல்லது.